வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனஸ் கிட்டார் சேனல். இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிட்டார் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஸ்டோரில் ட்ரை பண்ணிட்டு. ஸோ அப்படியே டெமோ பண்ணி ஆகணும்ட்டு அங்கேருந்து தூக்கிட்டு ஓடி வந்தவன் தான். இந்த கிட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹா ஆர்ஜிஎக்ஸ் 121 இசட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பெய்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஏன்னா எனக்கும் ராம்க்கும் இதுலேருந்து 10 பைசா கூட வரல. நாங்கள் இதுலேருந்து எதுவுமே பண்ணவும் இல்லை. கம்பெனிக்கும் லிங்க் கிடையாது. இந்த கிட்டார் நல்லாயிருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் கிட்டாரில் எது நல்லா இருக்கும் பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சஜஷனாக தான் இந்த கிட்டார் ரொம்ப பிடிச்சி போய் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நான் நிறைய பேச போகிறதில்ல. இந்த கிட்டாரில் வேறு வேறு டோன் ப்ளே பண்ணி காட்டுறேன். அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் விட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் எக்கச்சக்கமான டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். சேம் டைம் ரொம்ப டிலே பண்ண வரும்ல, நம்ம நிறைய வீடியோ போயிடும். ஸோ இப்போ கிட்டாரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு பிக்கப் பொசிஷனில் வச்சு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். நடுவில் பேசவே போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளீனாக தெரியும். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டிரைவ் சேனல் போட்டு நான் உங்களுக்கு இந்த கிட்டார் ப்ளே பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அதால் புஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சூப்பரான சஸ்டெயின். இப்போ வந்து ஒரு டிஸ்டார்ஷன் டோன் வச்சு டிஃப்ரெண்ட்டான பிக்கப்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ சொன்ன மாதிரி மற்ற கிட்டார்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூனிங் கீஸ் முதல்ல டியூனிங் கீஸ் வந்து நல்லாவே டிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சில கிட்டார் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சீப்பான கிட்டார்ஸ் வரும்போது ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ திருப்பும் போதே உங்களுக்கு கை வந்து மற்ற கீஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஸ்பேசிங் இருக்குது. அண்ட் ஃப்ரெட் போர்டு வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெட்ஸ் வந்து மேலே யூஸ்வலாக கொஞ்சம் ஷார்ப்பான எஜ்ஜஸ் அப்படி இப்படின்னு பார்க்காம விட்டுருப்பாங்க பிகினர் கிட்டார்ஸ்ன்றதால. இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் வந்து இந்த கிட்டார் பீஸில் அப்படி இருக்கா அப்படி இல்லைன்னா மற்ற கன்சைன்மெண்ட்ஸ்லேயும் அப்படி இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கிட்டாரில் ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. நான் ஆக்சுவலாக டெக் கிட்டை கொடுத்து எதுவும் செட்டப் பண்ணல. ஆக்ஷன் வரும்போதே இந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது ஸ்ட்ரிங்கோட டிஸ்டன்ஸ் இது வந்து கிட்டார் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போதே நீட்டாக தான் இருந்தது. ஜென்ரலாக வந்து மேலே கீழேன்னு இருக்கும். பிக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹம்பக்கர்ஸ் இருக்குது அண்ட் சிங்கிள் காயில் பிக்கப்பும் இருக்குது. ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் வந்து ரொம்ப வெர்சட்டைலான கிட்டார். உங்களுக்கு சிங்கிள் காயிலும் ஹம்பக்கரும் இருக்குது. ஸோ நல்லா பிரைட்டான டோன்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஆர் நல்லா டார்க்கான டோன்ஸும் செட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனும் நீங்கள் நிறைய வச்சு வேரியேஷன்ஸ் காட்டலாம். வால்யூம் அண்ட் டோன் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே திரும்புது. ஜென்ரலாக பிகினர் கிட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் சவுண்ட் இருக்கும் பிக்கப்லேருந்து. நீங்கள் டிரைவ் டோன் போட்டிங்கனாலே பேன் ஒரு டோன் போயிட்டே இருக்கும். அது வந்து இந்த கிட்டாரில் வரவே இல்லை. அது நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ப்ராசஸர்ஸ் அண்ட் ஆம்ப்ஸையும் பொறுத்து இருக்குது. பட் ஜென்ரலாக நான் ப்ளே பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் ஹம்மிங் சவுண்ட் வரல. நோட்ஸ்லாம் கிளியராக பளிர் பளிர்னு விழுது, கேட்டிங்கனாலே தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிகினர் கிட்டார்ஸில் இந்த ஹையரான ஃப்ரெட்ஸ் வந்து நிறைய ஒர்க் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சஸ்டெயின் ஆகுது. கிளீனான நோட்ஸ் உங்கள் கிட்டார்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. சஸ்டெயின் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சொன்ன மாதிரி ஃப்ரெட்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. ஏன்னா பிளேபிலிட்டி படி அண்ட் பில்ட் குவாலிட்டி படி அண்ட் டோன் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ கம்பேரிட்டிவாக இந்த குவாலிட்டிக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாமினல் தான். அரவுண்ட் 16,000 கிட்ட வருது. பட் கொஞ்சம் ஸ்டோர்ஸில் அது கூடவோ குறையலாவோ இருக்கலாம். ஸோ ப்ரைஸஸ் பற்றி செக் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே விடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் ஏதாவது மியூசிக் ஸ்டோர் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் இந்த கிட்டார் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்ற ரிவ்யூ வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.